Hi friends, welcome to TNPC 100. So shortcut virundhodiya 13th video. So idhukku munadi 12 video neenga paakala appadina marakama check panni paarenga. Description la vandu link irukku. So check panni ella videos e vandu notes eduthu eludhi vechukonga. Romba romba mukkiyama irukum. Idhilirundhu kandippa vandu kelvigal varum. Definitely அந்த வீடியோவோட சீரிஸ் முடிஞ்சிட்டு நீங்களே एग्जाम ரிலேட் சொல்லுவீங்க நீங்க போட்ட वीडियोसல क्वेश्चन வந்திருக்கு அப்படினா சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபுல்லா கரெக்ட்டிவா வந்து வீடியோ வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சரியா சோ கரெக்ட்டா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சோம்பேறித்தனம் படாம எழுதிடுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு वीडियोस வந்து பாருங்க ஓகே இதுல வந்து பாத்தீங்க அப்படினா மருத்துவ தந்தைகள் பத்தி பார்க்க போறோம் சோ மருத்துவ தந்தைகள் அப்படினா எல்லாத்துக்கும் வந்து ஒரு முக்கியமான தந்தைகள் அப்படிங்கறப்பாரு எல்லா டிபார்ட்மெண்ட்க்கும் இருக்கும் இது மருத்துவத்துல மட்டும் பாத்தீங்கனா யுனானிக்கு யாரு யோகாக்கு யாரு சித்தாக்கு யாரு ஆயுர்வேதாக்கு யாருன்னு சொல்லி कंफ्यूज ஆயிட்டே இருக்கும் சோ அதனால இந்த மருத்துவத்துக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படினா அந்த 5 பேரை மட்டும் வச்சு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் சரியா சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா யுனானி யுனானி உடைய யுனானி அந்த மருத்துவத்தின் தந்தை யாருன்னு பாத்தீங்க அப்படினா கிப்போ கிரேட்ஸ் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து இன்னொரு பேர்மே இருக்கு புக்ராத் அப்படினு சொல்லி இருக்கு இது வந்து 9th நியூ புக்ல இருக்க ஒரு கண்டென்ட் யுனானி உடைய தந்தை யாருன்னு பாத்தீங்க கிப்போ கிரேட்ஸ் அவருடைய பேர் வந்து புக்ராத் அப்படினு சொல்லி இருக்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் யுனானி இதுல வந்து நானி அப்படினு சொல்லி ஞாபகம் வருதா சோ ஞானி அப்படினா ஞானிகள் ஞானிகள்னா அறிவாளிகள் சரியா சோ அறிவாளிகள்லாம் பாத்தீங்கனா எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா கிரேட் சம்ம அறிவாளிதா வாட் அ கிரேட் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த கிரேட் அப்படின்றப்ப அந்த கிப்போக்ரேட்ஸில் வந்து கிரேட்னு வருதுல ஸோ கிரேட் கிரேட்னு சொல்லிட்டு யுனானிக்கு சிங் பண்ணிக்கலாம் இன்னொன்று அவருடைய இயற்பெயர் அந்த புக்ராத் அப்படி கேட்டாங்க அப்படின்னா இப்போ அந்த ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கிரேட்டான ஒரு பர்சன் ஆகிறதுக்கு வந்து புத்தகங்கள் வந்து படிப்பாங்க ஸோ புக்குன்னு வருது அப்போ புக்குன்னு வரப்போ ஞானின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் வந்து சிங் பண்ணிவிட்டு இந்த வந்து ஈஸியாக வந்து போட்டலாம் ஓகே ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா யோகா யோகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதஞ்சலி சரியா ஸோ யோகாவுடைய தந்தை வந்து பதஞ்சலி இதுக்கு வந்து எப்படின்னா லைக் வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ யோகா பண்ணால் வாழ்க்கை வந்து நல்லா சீரம் சிறப்பமாக இருக்கும் நமக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாகும் ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ பதஞ்சலியில் வந்து அஞ்சலி அப்படின்ற ஒரு வார்த்தை வருதா ஸோ நம்ம எல்லாமே செத்து போயிட்டோம் அப்படின்னு ஆகும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டுவாங்க கண்டிப்பாக அப்போ யோகா பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டுறது வந்து தள்ளி போகும் ஸோ வந்து டக்குன்னு இல்லாமல் ரொம்ப லேட்டாக வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ யோகா பண்ணால் அஞ்சலி கண்ணீர் அஞ்சலி அப்படின்ற மாதிரி பதஞ்சலின்னு சொல்லி வச்சுருங்க மூணாவது சித்தா சித்தாவின் சித்தா சித்த மருத்துவத்தின் தந்தை அகஸ்தியர் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஷார்ட்கட்டே தேவையில்லை இல்லை அப்படியே நான் குழப்புது அப்படின்னா சித்தி அகஸ்தி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஒரே ரைமிங்காக வருது பாருங்கள் சித்தா அதாவது தீ ஆக்கிடுங்க சித்தி அகஸ்தி அப்படின்ற மாதிரி ரைமிங்கோட வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதம் ஆயுர்வேதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரகா சங்கீதா அப்படின்றவங்க தான் வந்து அதோட தந்தை ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேதா கீதா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம சிங் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய சார்கட்டில் நமக்கு வந்து பார்த்தோன்னே ஞாபகம் வந்தால் போதும் ஆயுர்வேதா ஆயுர் கீதா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ வேதா கீதா சரகா சம்கீதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே நீங்கள் போட்டணும் அடுத்து வந்து ஹோமியோபதி பார்த்தீங்க அப்படின்னா சாமுவேல் ஹனிமோன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் நிறைய இதில் கேட்டிருக்காங்க ஹோமியோபதி தந்தை போலீஸ் எக்ஸாம்லாம் நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கேட்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் கட் காப்பி பேஸ்ட் டெஃபினட்டாக வரும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோமியோபதி வந்து சாமுவேல் ஹனிமோன் அப்படியே நீங்கள் மனப்படம் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு மறக்குது அப்படின்னா இப்போ வந்து ஹோமின்னு இருக்கா ஹோமின் இருந்தால் அந்த ஹோம்லி ஹோம்லி கேர்ள்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கிற மாதிரி அதேமாதிரி ஹோம்லி பாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஓகேவா ஸோ அதில் ஹானி மேன் வருதுல்ல ஸோ மென் அப்படின்னா ஓகேவா ஸோ ஹோமி மென்ஸ் அப்படின்ற மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கேர்ள்ஸ் மென்ஸ் அப்படின்ற மாதிரி சிங்க் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த அஞ்சு இதுக்கான ஷார்ட்கட் வந்து இதில் வந்து முடிஞ்சிருச்சு இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அண்ணா அகாடமி எல்லாருக்குமே தெரியும் 6 கோடி மக்களுக்கு மேலே இந்தியாவில் மட்டுமே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க பலவிதமான போட்டித் தேர்வுகளுக்கு வந்து இவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெஷ்ஷராக வரவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி ஆன்லைன் வீடியோ ஆஃப்லைன் வீடியோ எல்லாமே வந்து அவைலபிளாக வந்து இங்கே கிடைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸை வந்து கவர் பண்ணி கொடுப்பாங்க டெஸ்ட் சீரிஸ்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட் சீரிஸ் டெய்லியிலே வந்து ஒரு 5 வெரைட்டி டெஸ்ட் சீரிஸ் கிடைக்கும் அதுக்கடுத்து வீக்லி டெஸ்ட் சீரிஸ் மந்த்லி டெஸ்ட் சீரிஸ் அதுக்கடுத்து ஒரு எக்ஸாமுடைய ஃபுல் மார்க் எல்லாமே கிடைக்கும் ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டன்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டவுட்லாம் கேட்கலாம் உங்களுக்கு பிடிச்ச எஜுகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவும் கிடைக்கும் ப்ளஸ்ஸாகவும் கிடைக்கும் அதாவது ப்ளஸ் அப்படின்னா அது ஒரு கோர்ஸ் மாதிரி நீங்கள் பை பண்ணணும் 1 இயரோ 6 மந்தோ 3 மந்தோ 2 இயரோ அப்படின்ற மாதிரி நம்ம கோடி SRTN10 அப்படின்றத யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15% வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும் சரியா ஸோ ஃப்ரீயாக அப்படின்னா எல்லாமே லிமிட்டடாக கிடைக்கும் பட் ப்ளஸ் கோர்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்கும் PDFலேருந்து நீங்கள் நோட்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரியா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அன்அகாடமி ஆப்புக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இஎம்ஐலையும் வந்து கட்டிக்கலாம் ரெஃபரல் கோடில் வந்து SRTN10 நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
உங்களுக்கு வந்து 10% வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் சரியா. ஸோ எல்லா பேட்ச் கோர்ஸுமே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4க்கு பேட்ச் கோர்ஸ் போயிட்டுருக்கு, அதே மாதிரி வந்து குரூப் 2க்கு பேட்ச் கோர்ஸ் போயிட்டுருக்கு. எல்லா விதமான பிடிச்சிருக்கும் வந்து உங்களுக்கு வந்து பேட்ச் கோர்ஸ் போயிட்டே இருக்கும். 3 மாதம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 1 மாதம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கிடைக்கும். 12 மாதம் வாங்கினீங்க அப்படின்னா 2 மாதம் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். டெஸ்ட் சீரிஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க் சீரிஸ் வந்து டெய்லி 20 கொஸ்டின்ஸ் நடக்கும். ஸ்கூல் புக்கு டெஸ்ட் சீரிஸ் நடக்கும். செம்மொழி அப்படின்றது வந்து நம்ம தமிழ் புக்கில் என்னென்ன கொஸ்டின் இருக்கும் அது வரும். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்கும். குறிக்கோள் அப்படின்றது குரூப் 4க்கான டெஸ்ட். அடுத்து வந்து இலக்கு அப்படின்றது குரூப் 2க்கான டெஸ்ட். உங்களுக்கு வந்து சமைச்சி ஸ்கூல் புக் டெஸ்ட் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட். இதெல்லாமே வந்து ஃப்ரீயாகவும் கிடைக்கும், பேட்லேயும் இருக்கும். ஸோ ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க எனக்கு, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வரேன்.